वेलकम बैक टू अवर चैनल डबल धमाका இன்னைக்கு ஒரு ரொட்டீன் வீடியோ பார்க்கலாம் ரொட்டீன் வீடியோ போறதுக்குலாம் முன்னாடி உங்களுக்கு யாருக்கெல்லாம் இங்கே எப்படி என்ஆர்ஐல இருந்துட்டு இந்தியா போகணும்னு சொல்லி இந்தியாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பயங்கரமாக இந்தியாவை மிஸ் பண்ணுது ஏன்னா நாங்கள் இந்தியா போகிறதுக்காக டிக்கெட்லாம் போட்டு வச்சுருந்தோம் அதனால கொஞ்சம் ஓவராக இந்தியாவை தேடுது அப்படி இல்லைன்னா நான் ஓரளவு எனக்கு தெரியும் நம்ம இங்கே தான் இருக்கோம் அடிக்கடி போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் நமக்கு என்ன கல்யாணம் ஆகி புதுசாகவாக நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்ம ரெண்டு மூணு வருஷமாக இங்கே தானே இருக்கோம் அதனால அப்படி நம்ம நினச்ச நேரம் போக முடியாது அப்படின்னு எனக்கு ஒன்றும் பெருசாக தேடாது மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஏன்னா டிக்கெட் ரேட்டை பார்த்தாலும் நமக்கு தேடாது அவ்வளோ ரேட்டாக இருக்கும் நினச்சி நேரம் போயிட்டு வர முடியாது ஸோ அது நமக்கு தெரிஞ்சதான் பட் இந்த தடவை இந்தியாவில் வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு பெரிய பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் என்ன ஃபங்க்ஷன்னு சொல்ல மாட்டேன் பட் ரெண்டுமே என்னோட தலைமையில் தான் நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஃபங்க்ஷனும் பண்ணலை ஏன்னா நாங்கள் யாரும் போகலைல்ல அதனால ஃபங்க்ஷன் நடக்கலை இருந்தாலும் அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தது அப்புறம் என்னோடய பர்த்டே என்னோட வெட்டிங் டேலாம் ஊரில் வச்சு செலிப்ரேட் பண்ணலான்னு பெரிய பிளான் போட்டிருந்தோம் எல்லா பிளானும் மொத்தமாக ஃப்ளாப் ஆகிட்டு அது கூடவே சேர்ந்து எங்களோட டிக்கெட் வந்து அப்படியே தான் இருக்குது அதாவது நாங்கள் இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் போட்டிருந்தோம் ஸோ இண்டிகோ ஃப்ளைட் வந்து இந்தியன் இதுக்குள்ளே ஃப்ளைட்னால நமக்கு இந்தியன் ஃப்ளைட் எல்லாத்துலேயுமே நீங்கள் டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா 1 இயருக்குள்ளே நம்ம அந்த டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிக்கெட் பைசாவோ டிக்கெட்டுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் உள்ளதுலேயே நல்ல விஷயம் சில பேருக்கு டிக்கெட் வந்து கட் பண்ணியிருக்காங்க பைசாலாம் எங்களுக்கு அப்படி எதுவுமே கட் பண்ணல தட் இஸ் வெரி குட் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்தியாவை வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமாக மிஸ் பண்ணுறோம் வேறு யாராவது இந்தியாவை மிஸ் பண்ணுறீங்க அல்லது சென்னையில் இருந்துட்டு ஊருக்கு போக முடியல அப்படின்னு இருக்கவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னம்மா போமா இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு போமா இந்தியாவில் யார் வீட்டுக்கு போகணும் உனக்கு யார் வீடெல்லாம் அங்கே இருக்கு சொல்லு பாப்பா வீடு மாமா வீடு வெரி குட் பப்பு வீடு மாமம்மா வீடு பெரியம்மா வீடு பப்மனா எங்க மாமியார் வீடு பப்பம்மா சொல்லுவாளா பப்பு மாமம்மனா எங்க அம்மா எங்க ஊர் சைடு எங்க அம்மாவை வந்து மாமம்மன் தான் கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் பெரியம்மனா அவங்க பெரியம்மா உங்க பெரியம்மா பேருன்னு தம்பி உங்க பெரியம்மா பேரு யோசித்து சொல்லலாம் சொல்லலாம் சரி பெரியம்மா பேர் சொல்லலாம் பிளீஸ் தெரியாது இப்போ பேர்லாம் முதல்ல சொல்லி கொடுத்தோம் பட் அப்புறம் எல்லாரும் பேரையும் சொல்லி கூப்பிடுவானோன்னு பயந்து இப்போ அதெல்லாம் ஞாபகப்படுத்துறது இல்லை அதனால சில பேர் பேரை மறந்துருப்பான் லூஸ் ஹேர் விட்டிங்கன்னா இது ஒரு பிரச்சனை நம்ம கொண்டையை போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து செடி வளர்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு ட்ரை பண்ணலாம் அதுக்கு முந்தின நாள் நைட்டே 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் பச்சைப்பயிறு ரெண்டையும் நல்லா கழுவி ஒரு ஓவர் நைட் சோக் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ஒரு 24 ஹார்ஸ் அல்லது 12 ஹார்ஸ் அது சோக் ஆகணும் நல்லா ஊற வச்ச பின்பு மார்னிங் ஒரு பாக்ஸு அல்லது ஒரு என்னது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு ஒரு பேப்பர் கப்பு எது உங்களுக்கு புரியுதோ அதை எடுத்துட்டு அதில் வந்து கீழே பேஸாகவே நம்ம டிஷ்யூ பேப்பர் தான் வைக்கணும் கொஞ்சம் 2-3 லேயராக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி தெளித்து தான் நம்ம வளர்க்க போகிறோம் ஸோ 2-3 லேயராக வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சாச்சு வச்சுட்டு இதில் நம்ம நல்லா ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம்னா வெந்தயம் அதை வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் ஜெண்டில் அங்கங்கே போட்டு வைக்கணும் ஏன்னா அந்த செடியாக வளரும்ல அதனால அங்கங்கே போட்டு வைக்கணும் அதே மாதிரி போட்டுட்டு திரும்ப அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணணுமா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே ஏதாவது செடி வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு நான் ஆல்ரெடி ஒரு வீட்டில் வந்து எப்படி ஏசிக்குள்ளே செடி வளர்க்குறாங்க அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்தோன்னா நானும் எனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு இப்போ எந்த கடையுமே ஒழுங்காக ஓப்பனாக இல்லை ஸோ நம்மளே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு டே பை டே ரிசல்ட் வந்து நான் காமிக்கிறேன் ஒரு விலாகில் மொத்தமாக நான் இன்க்ளூட் பண்ணுறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வளர்ந்துட்டு தான் இருக்குது இப்போ வீடியோவில் நல்லா தான் போயிட்டுருக்கு நான் நெக்ஸ்ட் விலாகில் உங்கள் கூட இன்க்ளூட் பண்ணுறேன் இப்போ வந்து இதே மாதிரி பச்சை பயிரையும் நம்ம பண்ண போகிறோம் கொள்ளு இதெல்லாம் கூட இதில் பண்ணலாமா அந்த பிறகு நான் கொஞ்சமாக தண்ணி மழை தெளித்து விடுந்தேன் ஒரு நாளைக்கு 2 டைம் மட்டும் இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் போதும் உங்கள் வீட்டில் வெயில் படுற இடத்துல வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை எந்த இடத்துல வேணாலும் வச்சாலும் வளருமா இதுக்கு பாரு மைக்ரோ க்ரீன் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது எப்படி வளருது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பச்சை பயிரையும் அதே மாதிரி கீழே டிஷ்யூ போட்டுட்டு
மேலே போட்டு அழகா வச்சாச்சு பார்க்கவே அழகா இருக்கு இது வளர்ந்த பின் இன்னும் அழகா இருக்க போகுது சோ மேலே இன்னொரு டிஷ்யூ வச்சி லைட்டா தண்ணி தெளிக்கணும் இதுல வந்து உங்க வீட்ல வந்து குட்டி பிள்ளைங்கலாம் இருந்தாங்கனா அவங்க கைப்படாம மட்டும் பாத்துக்கோங்க மத்தபடி இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடா இருக்குது இதுல ஏதாவது டிப்ஸ் ட்ரிக்ஸ் கண்டிப்பா இருக்கும் அத நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சூப்பரா ஒரு வீடியோல கிளியரா एक्सप्लेन பண்றேன் எல்லாரும் உங்க குட்டீஸ் கூட சேர்ந்து இந்த செடி வளருங்க அவங்களுக்கும் ஆர்வமா இருக்கும் அவங்களே வளர்த்த செடினு சொல்லி அவங்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் இப்போ இந்த செடியில எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ இந்த ரெண்டு டிஷ்யூ பாக்ஸ் எடுத்து நம்ம கொஞ்சமா யாரும் டிஸ்டர்ப பண்றாத இடத்துல வச்சிட்டா நமக்கு செடி ரெடி फ्रेंड्स இப்போ மார்னிங்கே நான் வந்து நல்ல சுண்டவத்த குழம்பு வச்சிருக்கேன் பார்க்கவே யம்மியா இருக்கு இந்த மாதிரி புளி குழம்பு இது வந்து தேங்காய் அரைச்சு போட்ட சுண்டவத்தல் குழம்பு நல்ல கல்யாண வீட்ல பண்ற மாதிரி சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு புளி தொக்கு மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு நாள் வச்சி சாப்பிடலாம் இந்த மாதிரி புளி குழம்பெல்லாம் நீங்க காலையிலே வச்சிருங்க அப்பதான் நல்ல நல்ல டேஸ்ட் ஆகும் நேர ஆக ஆக டேஸ்ட் ரொம்ப கூடிட்டே போகும் சோ நானும் மார்னிங்கே வச்சாச்சு என்னமோ ஆஃப்டர்நூனுக்கு வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு சின்னதா ஒரு கை மருந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் கொஞ்சம் குட்டி பிள்ளைங்க வச்சிருக்காங்க இப்போ நிறைய தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படி இருந்தா அந்த பிள்ளைங்க சில நேரம் நம்ம கொடுக்குற நல்ல சாப்பாடு சாப்பிடாது ஒரு மாதிரி புளிச்ச ஏப்ப மாதிரி வரும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தை இப்படி நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க வெறும் எண்ணெய் எதுலயுமே போட வேண்டாம் அந்த வெறும் சூட்ல வந்து கடுகு வந்து நல்லா வெடிச்சி பொரிஞ்சு வரணும் இந்த மாதிரி கடுகு வந்து தன்னாலே பொரிஞ்சு வரும் உங்களுக்கு சவுண்ட் கூட கேட்டா கேட்கும் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நான் வந்து ஒரு வெள்ளை பூடு வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்க்கறேன் இதுல வந்து சில பேர் ஓமம் சேப்பாங்க அதாவது டைஜஸ்டனுக்கு எதெல்லாம் இந்த செரிமானத்துக்கு பிள்ளைங்களுக்கு எதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது எது வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து கடுகும் சம் டைம் வெள்ளை பூடு சேப்பேன் அல்லது பூண்டு சேர்க்காம கூட கொடுப்பேன் இந்த ரெண்டையுமே கொஞ்சம் எம்டி பேன்லயே லைட்டா நல்லா இது பண்ண விட்டுருவேன் நல்லா வெடிச்ச உடனே உங்களுக்கு எவ்வளவு உங்களோட குழந்தைக்கு அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இந்த மருந்து குடுக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க ஒண்ணுமே பண்ணாத வெறும் பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும் பட் அந்த கடுகோட ஃப்ளேவர் வந்து உள்ள இறங்கி இருக்கும் நல்லா அதனால நமக்கு பிள்ளைங்க எவ்வளவு குடிச்சாலும் ஒண்ணும் பண்ணாது நான் வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் ஊத்துவேன் நான் என்ன கலவு வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஒவ்வொரு சங்கு சங்கா பிள்ளைங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க இது நல்லா கொதிக்க வச்சு அந்த அரை கிளாஸ் கால் கிளாஸாக வந்துடணும் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புளிச்ச ஏப்பம் அந்த வாமிட் வர்ற மாதிரி ஒழுங்காக சாப்பிடாம இருக்கிறது அந்த வயிறு சிலர் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் குழந்தை இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தட் தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இப்போ நிறைய பேர் வந்து நான் எங்கே ட்ரெஸ்லாம் காய போடுறேன் அப்படி நீங்கள் உங்களுக்கு நிறைய டவுட்டாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம போகிறதுக்கு இருக்கும் அந்த இடத்துல தான் நான் காயப்படுவேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து நம்ம காயப்பட முடியாது சம்மராக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே காயப்பட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் வந்து நல்லா ஈஸியாக காஞ்சிரும் வின்டர் டைமில் வந்து சுத்தமாக காயாது இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் இருக்கும் மேலே வந்து எங்களோட ஃப்ளோர் இருக்குது இப்படி எல்லாருமே இந்த இடத்துல தான் காயப்படுவாங்க நம்ம ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப டஸ்ட்டாக இருக்காது மற்றபடி இந்த இடத்தையும் அடிக்கடி க்ளீன் பண்ணுவாங்க ஸோ நீட்டாக தான் இருக்கும் ட்ரெஸ் வந்து ஒரு இப்போ வந்து பயங்கர சம்மராக இருக்குது நல்ல ஜன்னலுக்கு கீழே போடுறதுனால சீக்கிரமாக காஞ்சிரும் இங்கே வந்து காயப்படுறது நல்லாவே சேஃப் தான் ஏன்னா பில்டிங்கில் வந்து வெளியால் யாரையுமே விட மாட்டாங்க ஸோ நல்லா சேஃப்டியான இடம் நல்லா சன்லைட்டோட காயப்போட்டாலே நல்லா சூப்பராக துணிக்கும் நல்லது இப்போ யாரெல்லாம் இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய செப்பல் ஸ்டாண்டில் இருக்க எல்லா செப்பலையும் எடுத்து ஒரு நல்லா க்ளீன் பண்ணி நல்ல ஒரு கவரில் கட்டி வந்து வச்சுருக்கேன் நீங்கள் என்ன மாதிரி வேறு யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எங்கேயுமே போகிறதில்ல நிறைய செட்டாக செப்பல் வச்சுருக்கோம் எல்லாமே தூசி ஆகுது ஸோ நல்லா க்ளீன் பண்ணி ஒரு இதில் கட்டி வச்சுருக்கேன் நீங்கள் யாராவது வெளியே வச்சுருந்தீங்க இதே மாதிரி ஓப்பனாக செப்பல் ஸ்டாண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணி எல்லோரும் இப்போவே க்ளீன் பண்ணி கவரில் போட்டு வைங்க தாட்ஸ் இட் ஃப்ரெண்ட் இதான் இன்றைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தனா அப்படியே கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொட்டீன் வீடியோ அல்லது ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து பாய் பாய் சொல்கிறது ஸ்னேஹா பாய் பாய்